ஆளுநர் மீது தாக்குதல் நடந்தது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆளுநர் தாக்கப்படுவதற்கான எந்த தேவையும் இல்லை, தாக்குவதற்கான எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. ஆளுநர் தான் தமிழர்களை தாக்கி கொண்டிருக்கின்றார். நீங்க திமுக வந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தா நல்லா இருக்கும். ஆனா அவங்க எடுத்துக்கலையே, பங்கெடுத்துக்கலையே. அது அடுத்த கட்டம் என்ன வைப்பீங்க? நாங்கள் இது கொள்கை ரீதியான பிரச்சனையை பார்க்குறோமே அப்படிய, இது கட்சி ரீதியான பிரச்சனை நாங்கள் பார்க்கல. ஸ்டாலினும் அமித்ஷாவும் ஒரு இணக்கமான நட்பில் இருக்காங்கன்னே வச்சுப்போமே. நேரடியாக அவர்கிட்ட முறையிடலாமே, நேரடியாக அஃபிஷியலாகவே போயிட்டு உங்கள் ஆளுநர் அமித்ஷா சொல்லாமலே நடக்குது. ரவி என்கின்ற ஒரு தனி ஒரு ஆளுநருக்கு எதிரான ஒரு போராட்டமாக நாங்கள் பார்க்கவில்லை, அல்லது திமுக அதிமுக என்கின்ற இரண்டு கட்சிகளுக்கான பொறுப்பாக மட்டும் பார்க்கல, அடிப்படையில் வச்சிடறோம். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி வந்து இதற்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா அது எப்படி நேர்மையானதாக இருக்கும்? எடப்பாடி பழனிசாமியோட பதவியே வந்து அவர் கட்சியில் இருக்கிறதே வந்து பாஜகவினோட ஆசீர்வாதத்தில் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எடப்பாடி அவர்கள் ஆட்சியை இழப்பதற்கான அடிப்படை காரணங்களை நீட் தேர்வு ஒன்றுதானே. அதிமுக என்கின்ற கட்சி சுயமாக ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கான இடத்துல இல்லை. பாருங்கிறது இதெல்லாம் சொல்லணும் நினைக்கிறதோ அதையெல்லாம் எடப்பாடி வந்து அதிமுகவின் குரலாக வைப்பது. இப்படி ஒன்றை வந்து அதிமுக எந்த காலத்தில் பண்ணனது இல்லை. ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் கோடநாடு எஸ்டேட்ல வேலை செஞ்சவங்களும் பாதுகாப்பு இருந்ததா? அதனால மத்திய அரசுக்கு என்ன லாபம்? மாநிலங்கள் வந்து ஒரு முறையற்ற ஆட்சி தானே, இங்க இப்ப ஒரு சிக்கலான ஆட்சியில தானே நடந்திருக்கும். அப்ப டெவலப்மெண்ட் ஒர்க் எதுவுமே நடக்கும். அப்ப மாநில கட்சி கிட்ட பேர் வரும்ல, அப்பதானே மாநில கட்சிகள்ல வந்து நீக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சிகரமான யுக்தி தான். இப்ப ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய முடியாத நபர் எதுக்கு அந்த வேலையில் இருக்கணும்? அப்ப அவரை பதவி விட்டு நீக்கலாம்னு பார்த்தா அந்த பதவியை விட்டு நீக்குவதற்கான அரசியல் சாசனத்தில் இடமே இல்லைனா, அப்ப அந்த அரசியல் சாசனத்தில் இதற்கான இடத்தை கொண்டு வர வேண்டும், அல்லது இந்த பதவி ஒழிக்கப்படணும். எடப்பாடியோடைய வாதம் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து ஆளுநர்கிட்ட தானே போய் முறையிட்டுருங்க, அப்போ மட்டும் உங்களுக்கு ஆளுநர் தேவைப்படுது, நீங்கள் சட்டை கழிச்சுட்டு அங்கே தானே போனீங்க, இப்போ மட்டும் ஏன் உங்களுக்கு ஆளுநர் தேவையில்லை அப்படின்னு கேட்குற. அப்போ திமுக தன்னுடைய எதிர்கட்சியாக இருக்கும்போது அது ஒரு பிரச்சனை ஆனும்போது ஆளுநர்கிட்ட தான் போய் இப்போ மனு கொடுக்குறாங்க. ஆளுநர்கிட்ட தான் இந்த ஆட்சி வந்து எந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்கு அப்படின்ற மனுவையும் அவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இங்கே தேவைப்படுது இல்லையா? அன்றைக்கு வந்து நீங்கள் ஆளுநரிடம் கொண்டு போய் நீங்கள் அவர் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதால் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் முறையீடு வைப்பது என்பது தவறான. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்றைக்கு தேவைப்படக்கூடிய அவசர சட்டங்கள், தேவைப்படுகின்ற சட்டங்களை நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இருக்குது இல்லையா? இதற்கு எடப்பாடி என்ன பதில் சொல்கிறார்? இன்னைக்கு வந்து ஆளுநர் டெல்லியும் போயிருக்காரு, அவர் அங்கே இருந்துக்கிட்டோம். இங்கே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை என்பது கிட்டத்தட்ட அந்த ஃபாரஸ்ட் ஆக்டோட வயலேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஆவணங்கள் வெளிவந்திருக்கிறது. தமிழ்நாட்டு ரெண்டாக கூறு போடுறது யாருங்க? இன்னைக்கு கட்சி சண்டையை வந்து நீங்கள் வேற எங்கேயாவது இடத்துல வச்சுக்கோங்க, திமுக அதிமுக சண்டையை வேற ஏதாவது வச்சுக்கோங்க. இன்றைக்கு ஆளுநருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு உணர்வை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் கொண்டு வரும் பொழுது அதரை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசக்கூடிய எடப்பாடி தான் தமிழினத்தின் எதிரியாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேட்போமா இல்லையா? ஸ்டெர்லைட்டில் போராடினவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இந்த இரண்டக வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது துரோக வேலையை செய்கிறதா எடப்பாடியான பார்க்குறது. தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு அஜெண்டா வந்து தமிழினத்தை வஞ்சிக்கிறது தான், தமிழ்நாட்டுக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துறது. நீங்கள் என்ன எப்போ வேணால் நீங்கள் வேலையே பார்க்காம இருக்கலாம், நாங்கள் சாப்பாடு போட்டுட்ருப்பேன், உனக்கு போலீஸ்கார செக்யூரிட்டி போடுவேன், 10 காரை போடுவேன், இவ்வளோ பெரிய 160 ஏக்கரில் வீடு கொடுப்பேன் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊர் தண்டச்சோறுன்னு சொல்லுவாங்க. நேற்று போராடியவர்கள் மேலே மிக கடுமையான வழக்குகள் பதிவு செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது அந்த அளவுக்கான வலுவான சட்டங்கள் அந்த பிரிவுகள் அவங்க மேலே போடுறது அவசியமா? அவருடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் டிஜிபியை பார்த்து கொடுத்ததாக இன்றைக்கு செய்தி வந்திருக்கு. 124 பிரிவெல்லாம் போடணும், தேச துரோக வழக்கெல்லாம் போடணும். இந்த ஆளுநரே தேசமாவது, அவர் கருப்பு குடி காமிச்சா தேச விரோதமாமா? அப்போ சட்டசபைங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, குடியரசு தானே அது. அப்போ இதுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அவர் தானே தேச விரோதி? வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று ஆளுநர் மீது தாக்குதல் நடந்தது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. மக்கள் வந்து ஆனால் அங்கே போராட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் தான் பண்ணோம், எங்களை வந்து ஆளுநர் எங்களை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி எங்களை போலீஸ் காவல்துறையோடைய வண்டிகளெல்லாம் வைத்து அரணம் மாதிரி அமைச்சாங்க, அதனால் கொடியை நாங்கள் மேலே தூக்கி காட்டணும், அட்லீஸ்ட் இந்த கருப்பு கொடினாச்சும் போட்டோம் அப்படின்ற மாதிரி தான். உண்மையிலே என்ன நடந்தது? ஆளுநர் தாக்கப்பட்டாரா? ஆளுநர் தாக்கப்படுவதற்கான எந்த தேவையும் இல்லை, தாக்குவதற்கான எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. ஆளுநர் தான் தமிழர்களை தாக்கி கொண்டிருக்கின்றார். எப்படி? தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது, சட்டமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மாநில முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மக்களால், அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் உருவாக்கக்கூடிய சட்டங்களை மசோதாக்களை நீங்கள் ஒப்புதல் வாங்கி தருவது என்பது தான் ஆளுநரினுடைய வேலை. அதை உரிய காலத்தில் வாங்க வேண்டும். ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது, மசோதா கொண்டு வரப்படுகிறது, அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது, காலத்தினுடைய முக்கியத்துவம் கருதி தான் கொண்டு வரப்படுவாங்க.
அதை வந்து நீங்கள் காலதாமதம் பண்ணுறதும் அது கிடப்பில் போட்டு வைக்கிறதும் வந்து ஒரு மக்களுக்கு நிலைக்கப்படுகின்ற அநீதி. அந்த நீங்கள் அடிக்கிறதுங்கிற ஒரு அநீதி அப்படின்னா இந்த அநீதி அதோட பெரிய அநீதி. உண்மையாக சொல்லணும்னா 8 கோடி தமிழர்களை வஞ்சிப்பது என்பது ஆளுநர் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை வந்து ஒரு கருப்பு கொடி காட்டுவது என்பது ஒரு ஜனநாயக முறைப்படியான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஜனநாயகம் தானே அது. அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு காட்டுறாங்க. காவல்துறை மறுக்குது அப்படி வர்றதுக்கு காவல்துறைக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படி நீங்கள் ஏதாவது தவறாக நடந்துச்சுன்னா வழக்கு போடுங்க, அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி வந்து தடுத்து ஆளுநரை நீங்கள் பாதுகாக்கணும்னா ஆளுநருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்களா, மக்களுக்காக வேலை செய்கிறீங்களா? உங்களை பொறுத்தவரைக்கும் ஆளுநராக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த குடியரசினுடைய அங்கங்கள் தான். அப்போ அதனால் வந்து இன்றைக்கு இங்கே இப்படி ஒரு அண்ணாமலையால் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, இங்கே ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எடப்பாடியெலாம் பேசலாம் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு பிரச்சாரம் அது. இது ஆளுநருடைய தாமதம் இல்லைன்னா ஆளுநர் வந்து இந்த அரசுக்கு இந்த அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு இல்லைன்னா ஏற்றும் சட்டங்களுக்கு அவர் வந்து ஒப்புதல் தரலை அப்படின்னா அது நேரடியாக திமுக அரசு மேலே தான் அது வந்து அவங்களுடைய இயலாமையை காட்டும், இல்லைனா அவங்களுக்கு தான் அதை ஆபத்தாக இல்லைன்னா அவப்பெயராக வந்து முடியும். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு டீ பார்ட்டியை மட்டும் வந்து நிராகரிக்கிறது இல்லை முரசில் ஒரு வந்து ஒரு கட்டுரையை மட்டும் எழுதுறது, இதை தாண்டி அவங்க எதை செய்கிற மாதிரி தெரியலையே. இல்லை அடிப்படையாக 2 கேள்வி எழுப்பலாங்க. அதாவது என்னென்னா இது இந்த ஆளுநர் இயங்காமல் இருப்பதற்கான முழு பொறுப்பையும் வந்து திமுகவின் மீது மட்டுமே போடுவதோ அல்லது கூட்டணி கட்சிகள் மீது மட்டும் போடுவது மட்டுமே இதுக்கு தீர்வாயிருமா? ஆனால் அப்படி கிடையாது. இது வெறும் கட்சி சார்ந்த பிரச்சனையாக நாங்கள் பார்க்கல, அரசு சார்ந்த பிரச்சனை தான். அடிப்படையில் வந்து மக்கள் தான் இந்த கோரிக்கைகளை முன்னகர்த்தினாங்க. மக்கள் வந்து இந்த கோரிக்கைகளை எந்த கட்சி நடைமுறைப்படுத்துன்னு பார்த்தா அதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அங்கே இருப்ப திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தது, அதிமுக காலத்திலும் ஆளுநர் இப்படி செய்த பொழுது அதற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அன்றைக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு அவர்களுடைய உரிமையை மறுக்கக்கூடிய அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநருக்கு கிடையாது. கண்டிப்பாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திமுகவோ அதிமுகவோ அல்லது வேறு எந்த கட்சி வந்தாலுமே எங்களுக்கு அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது. இப்போ இந்த ஆளுநர் வந்து இது போல நிறுத்தி வைக்கிறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா, இதனால் பாதிக்க அடுத்த நீட் தேர்வு வரப்போகிறது என்றால் குழந்தைகளுடைய நிலை என்ன, அவங்களுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது, இதுதான் வந்து அதில் நாங்கள் கவலைப்படக்கூடிய இடமாக நிற்கிறோம். மக்களுடைய போராட்டம்னு தொடர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் திமுக வந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் அவங்க எடுத்துக்கலையே, பங்கெடுத்துக்கலையே. அது அடுத்த கட்டம் என்ன வைப்பீங்க, என்ன வைப்பீங்க நீங்கள் சரி? ஏன்னா இங்கே வந்து அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய பிரிவு வந்து 163வது பிரிவு தான் நினைக்கிறேன். அந்த பிரிவு தான் ஆளுநருக்கு முழு அதிகாரம் தருகிறது இல்லைங்களா. இந்த 163வது பிரிவு உருவாக்கப்பட்ட காலகட்டம் என்பது இந்தியா விடுதலை அடைவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட ஒன்று. அது 1935 கொண்டு வரப்பட்ட அந்த அரசியல் சாசனம் அப்போ கூட இது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 47க்கு பிறகும் கூட இதே சட்டம் தொடர்கிறது. அப்போ இந்த ஆளுநருக்கான அதிகாரம் என்பது வரையறை அற்ற நிலையில் இருக்கிறது தான் அடிப்படை பிரச்சனை. இது வந்து கொள்கை ரீதியாக பிரச்சனையாக ஒன்று தாங்க இது கொள்கை ரீதியான பிரச்சனையாக பார்க்குறமே அப்படியே, இது கட்சி ரீதியான பிரச்சனை நாங்கள் பார்க்கல. இல்லை தொடர் திமுக உடைய அலுவலகம் அண்ணா கலைஞர் அறிவாலயம் வந்து டெல்லியிலே திறக்கப்படுது, அங்கே வந்து அமித்ஷா வர்றாரு. இப்போ திமுகவும் ஸ்டாலினும் அமித்ஷாவும் ஒரு இணக்கமான நட்பில் இருக்காங்கன்னே வச்சுப்போமே, நேரடியாக அவர்கிட்ட முறையிடலாமே, நேரடியாக அஃபிஷியலாகவே போயிட்டு உங்க ஆளுநர் அமித்ஷா சொல்லாமல் நடக்குது இல்லை, இதை வந்து செய்தியாக்கலாமே, இதை மக்கள்கிட்ட தெரிவிக்கலாமே. தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. அது நான் வந்து இது வந்து மறுபடியும் திமுகக்கு ஆதரவோ திமுக எதிர்ப்போ இடத்துல இருந்து இந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனையாக மாற்றணும் அப்படின்னம்னா மாநில உரிமை பிரச்சனை வந்து அரசோட தமிழக அரசோட பிரச்சனையை தான் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் அரசில் இன்றைய ஆட்சி செய்வது திமுக தானே? ஆமாம். இல்லை நீங்கள் இந்த இடத்துல ஆளுநருக்கான அதிகாரம் இருக்கீங்க. அதாவது என்னன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி உயர்நீதிமன்றத்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருந்தாலும் சரி ஹைகோர்ட்டு ஜட்ஜாக இருந்தாலும் சரி ஏன் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் அவங்க இவங்கெல்லாம் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களையெல்லாம் இம்பீச் பண்ணுறதுக்கு இவங்களையெல்லாம் அதிகாரத்திலேருந்து நீக்குவதற்கு உங்கள் சட்டத்தில் இடம் இருக்கிறது இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஆளுநருக்கு கிடையாது இல்லை. ஆளுநர் என்கின்ற நான் இந்த இந்த பிரச்சனையை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினா இந்த ரவி என்கின்ற ஒரு தனி ஒரு ஆளுநருக்கு எதிரான ஒரு போராட்டமாக நாங்கள் பார்க்கவில்லை, அல்லது திமுக அதிமுக என்கின்ற இரண்டு கட்சிகளுக்கான பொறுப்பாக மட்டும் பார்க்கல, அடிப்படையில் வச்சிடறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையுமே ஒரு கட்சியினுடைய பொறுப்பாக மாற்றப்படுறதுனால அதன் அடிப்படை போயிருது. இந்த ஆளுநர் என்கின்ற பதவி தமிழ்நாட்டினுடைய அனைத்து அதிகாரங்களையும் நீண்ட காலமாகவே முடக்கி வருகின்ற காரணத்தினால் இந்த ஆளுநர் என்கின்ற பதவி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையிலிருந்து தான் அது வந்து பேசுது. அது இன்னைக்கு சாத்தியமில்லை இல்லை தோழர், அந்த போராட்டம் வேணும் இல்லை, அந்த போராட்டம் வரணும். இப்போ இன்னைக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து போடுறோம், கட்சி வரல,
சரிங்களா. கட்சிகளை தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்தது, விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க, இதர ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் வந்தாங்க, பெரியார் இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாமே வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து நடத்தினோம்னா இது தமிழ்நாட்டினுடைய ஒரு கோரிக்கையாக பிரதிபலிக்குது. இந்த சமயத்தில் என்ன செய்யணும், பிற கட்சிகள் இதற்கு துணையாக நிற்க வேண்டும். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி வந்து இதற்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுத்தாருனா அது எப்படி நேர்மையானதாக இருக்கும்? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்கு எதிரான கட்சி, அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு தேவை என்ன இருக்கு? எடப்பாடி பழனிசாமியோட பதவியே வந்து அவர் கட்சியில் இருக்கிறதே வந்து பாஜகவினோட ஆசீர்வாதத்தில் தன்னுடைய வேறு ஒன்றுமே கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒன்று தாங்க, தமிழ்நாட்டு உரிமையெல்லாம் முதலமைச்சராக இருந்தபோது டெல்லி சொல்கிறோம் தலையாட்டி பறி கொடுக்கணும். ரெண்டாவது, அதிமுக கட்சியை மொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டு அந்த கட்சியில் கட்சியை வந்து அந்த இடத்துல மொத்தமாக அழித்து அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அதிமுக அழிக்க வேண்டும் என்கின்ற வேலை தான் நான் எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அதை ரொம்ப திறம்பட செய்கிறார். பாரதிய ஜனதா கட்சி பேசுகின்ற விஷயத்தை எதுக்கு இவர் எடப்பாடி எடுத்து பேசுகிறாரு? ஆளுநர் ரொம்ப யோக்கியமாக நடந்துக்கிட்டார்னு எடப்பாடி சொல்கிறாரா? அல்லது நீட்டுக்கான போராட்டத்தை கோரிக்கை என்னங்க? தமிழ்நாட்டினுடைய மசோதாக்கள் பார்ட் ஆஃப் த அசம்பிளி தானே, அதையும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்ட மசோதாக்கள் தானே. இப்போ நீட் தேர்வு ரத்துங்கிறத ஏற்றுக்கிட்டவர் தானே எடப்பாடி அவர்கள். அப்போ அதுக்கு வந்து ஒரு ஆளுநர் வந்து ஒத்துழைக்கலை அப்படின்னா உண்மையாலுமே கருப்பு கொடி காட்டிருக்க முடியும், எடப்பாடி கும்பல் தானே வந்து காட்டியிருக்கணும், அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா அதுக்கு? இவங்க ஆட்சியில் இருந்து பின்வாங்க ஆட்சியிலிருந்து நிராகரிக்கப்படுறதுக்கான அடிப்படை காரணங்களை ஒன்று நீட் தேர்வு உண்மையா இல்லைங்களா? கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் ஆட்சியை இழப்பதற்கான அடிப்படை காரணங்களை நீட் தேர்வு ஒன்று தானே. அது காரணம் என்ன, அன்றைக்கு இவங்க இதே மாதிரி தீர்மானம் போட்டாங்க, ஆனால் அந்த அன்னைக்கு அந்த ஆளுநர் இதே வேலை தானே செஞ்சாங்க, மத்திய அரசு அதே மாதிரி தான் செஞ்சது. அப்போ உண்மையாலுமே இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னணி காலத்தில் வந்து நிற்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருந்திருக்குது? எங்களுக்கு இதை தான் பண்ணாங்க, இவங்களுக்கு இதை தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல முதல்ல வந்து நின்றுக்க வேண்டியது யார்? அதிமுக தான் வந்து நின்றுருக்கணும். அந்த கட்சியை தவற வழிநடத்தி என்ன பண்ணுறாரு? இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலாக இவர் மாற்றி வைக்கிறார். நீங்கள் வந்து இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா அதிமுக என்கின்ற கட்சி சுயமாக ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கான இடத்துல இல்லை. கண்டிப்பாக சரிங்களா, அதை மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியை ஊதுகுழலாக மாற்றுறது இருக்குல்ல. பாரதிய ஜனதா இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிதோ அதையெல்லாம் எடப்பாடி வந்து அதிமுகவின் குரலாக வைப்பது. இப்படி ஒன்றை வந்து அதிமுக எந்த காலத்தில் பண்ணனது இல்லை சரிங்களா. அப்போ இது அதிமுகவோட சொந்த நிலைப்பாடான நிலைப்பாடு கிடையாது, அதுவும் அவர்களும் ஆளுநருக்கு எதிரான அதே நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தான். அறிஞர் அண்ணா பேசிய அந்த ஆளுநருக்கு என்கின்ற பதவியே தேவையில்லை என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சி தான் அந்த கட்சி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் கோடநாடு எஸ்டேட்டில் வேலை செஞ்சவங்களும் பாதுகாப்பு இருந்ததா சொல்லுங்கள். கோடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலைகள் வந்து தடுத்து நிறுத்த முடியாத ஒருத்தர் தானே அவர். அப்போ இது எதுக்கு இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் வைக்க வேண்டிய இடம் வந்து தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு இந்த பிரச்சனையை ஆளுநர் எதிர்த்து நிற்கணும். நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களுடைய சுயநலத்திற்காக, ஏன்னா இன்றைக்கி உடனே தேர்தலெலாம் கிடையாது, இந்த தேர்தலுக்காக இப்போ சண்டை போடணும் அவசியமும் கிடையாது. இந்த ஆளுநர் என்கின்ற ஒன்றை எதிர்த்து இன்னைக்கு அதிமுகவினரும் வர வேண்டும், திமுகவினரும் வர வேண்டும், எல்லாரும் களத்துக்கு வரணும் அப்படிங்கிறத மேம்பது நிலைக்கு வைக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் அதாவது பிஜேபி அல்லாத பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் வந்து எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்குதுன்னு தெரியல. எல்லா மாநிலங்களும் தெலுங்கானாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே இந்த மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே அந்த ஆளுநருக்கும் முதல்வர்களுக்குமான உறவு இருக்குல்ல, அது வந்து ஒரு ரப்சர் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன என்ன எதனாலே இப்படி நடக்குது? இது இங்கே காலத்தில் இல்லைங்க, இது காங்கிரஸ் காலத்திலிருந்து வந்த ஒன்று. பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது, அதனால ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசுக்கும் பெரிய முரண்பாடெல்லாம் வரல. அதனால ஆளுநர் என்கின்ற ஒன்று ரப்பர் ஸ்டாம்பாகவே இருந்தது. நேருடைய சகோதரி அவங்க வந்து ஆளுநராக இருந்தவங்களே வெளிப்படையாக வந்து அவங்க வந்து மராத்திய ஆளுநராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க ஆளுநர் என்கின்ற பதவியை வந்து வெட்டி செலவு, அது இதனால் எந்த பயனும் கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆளுநர் என்கின்ற பதவியை குறித்தான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கின்றன. ஆனால் அம்பேத்கர் அவர்களும் கூட இதற்கான பதிலை சொல்லியிருக்கின்றார். அப்போ வந்து முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தப்படாத, கட்டுக்குள் அடங்காத ஒரு அதிகாரம் கொண்டவராக ஆளுநர் மட்டும்தான் உருவாக்கப்படுறது. இந்தியாவில் வேறு எந்த பதவியும் அப்படி கிடையாது. நீங்கள் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சரிங்களா, மற்றவங்கள்லாம் வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள். இங்கே ஆளுநர் என்பவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் கிடையாது, எந்த வகையிலும் அவர் வந்து அவருடைய அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்டது கிடையவே கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அதிகாரம் ஒரு ஒரு பதவி என்பதே முழுக்க முழுக்க எதிரானதாக. இப்போ என்னென்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியெல்லாம் முடிந்ததுக்கு பின்னாடி பிற கட்சிகள் வரும்பொழுது, இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஆட்சிக்கு வந்தபொழுது ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் மறுத்துட்டார். அதே போல் தெலுங்கு தேசம் ஆட்சி அமைத்த பொழுது ஆந்திராவில் அங்கே ஒரு பாஸ்கர்னு ஒரு பாஸ்கர் ராவ்னு நினைக்கிறேன், பாஸ்கர் ராவ்னு ஒரு அமைச்சர் பதவி வழங்கினார். அவர் பதவி விலகிறத காரணமாக வச்சுக்கிட்டு அந்த ஆட்சியை கலைச்சிட்டு, அல்லது அவருடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து அவர் என் டி ராமராவை எடுத்துகிட்டு பாஸ்கர் ராவை முதலமைச்சராக மாற்றினாங்க.
இப்படி வந்து ஜனநாயக விரோதமாக தொடர்ச்சியாக ஆளுநர் என்பது இயங்குவது என்பது காங்கிரஸ் அல்லாத மாநிலங்கள் ஆட்சி இல்லாத மாநிலங்கள் எல்லாம் நடந்து வந்திருக்கிறது. அதே முறையில் இப்பொழுது அதை விட ஒருபடி மேலே போகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் நபர்களை கொண்டு வந்து இந்த அதிகாரத்தில் வைத்து கொண்டு நிர்வாகத்திற்குள் தலையிடுவது, அந்த ஆட்சி முழுமையாக இயங்காமல். அதனால மத்திய அரசுக்கு என்ன லாபம்? மாநிலங்கள் வந்து ஒரு முறையற்ற ஆட்சி தானே, இங்கே இப்போ ஒரு சிக்கலான ஆட்சியில் தானே நடந்திருக்கும். அப்போ டெவலப்மெண்ட் ஒர்க் எதுவுமே நடக்கும். அப்போ மாநில கட்சி கிட்ட பேர் வரும்ல, அப்போ தானே மாநில கட்சிகளில் வந்து நீக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சிகரமான யுக்தி தான். நீங்கள் வந்து டெல்லியிலிருந்து உங்களுக்கான நிதியும் வராது, உங்களுக்கு உங்கள் சட்டங்களுக்கான ஒப்புதல் தர வேண்டிய ஆளுநரையும் தடுத்து நிறுத்தி வச்சிடலாம்னா நீங்கள் சட்டத்தையும் ஏற்ற முடியாது, நிதியும் வாங்க முடியாது. அப்போ நீங்கள் என்னவா இருப்பீங்க? ஒரு மாவட்ட கலெக்டருக்கு இருக்க அதிகாரம் கூட இல்லாத ஒரு ஆட்சியாக மாற்றப்படுவீங்க. இப்போ 17 மசோதாக்களை வந்து இவர் வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்காருன்னா நீங்கள் எப்படி ஆட்சி பண்ணுவீங்க? இது நான் திமுக எதிர்ப்பா அல்லது திமுக ஆதரவாங்கிற இடத்துல பார்க்கல, இது எனக்கு எதிரான தான் நான் பார்க்குறேன், எனக்கு எதிரான தான் பார்க்குறேன், இங்கே ஓட்டு போட்டு அத்தனை மக்களுக்கு எதிரான தான் பார்க்குறேன். இது எப்படி ஒரு நபர் வந்து தனிநபர் வந்து உட்காந்து இந்த வேலையை செய்ய முடியும்? அவர் என்ன அதிகாரம் இருக்கிறது? அவர் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு வேலை செய்கிறது தானே வந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பண்ணக்கூடிய செலவு நம்ம வரிப்பணத்துலேருந்து போகிற செலவு தானே. இப்போ ஒழுங்காக ஒரு வேலையை செய்ய முடியாத நபர் எதுக்கு அந்த வேலையில் இருக்கணும்? அப்போ அவரை பதவி விட்டு நீக்கலாம்னு பார்த்தா அந்த பதவியை விட்டு நீக்குவதற்கான அரசியல் சாசனத்தில் இடமே இல்லைன்னா அப்போ அந்த அரசியல் சாசனத்தில் இதற்கான இடத்தை கொண்டு வர வேண்டும், அல்லது இந்த பதவி ஒழிக்கப்படணும். அதுக்கு அது அது வந்து அது உண்மையாக அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது இன்னைக்கு சாத்தியம்னா அப்படின்னா சாத்தியம் இல்லை தானே. இல்லைங்க, அதுக்கான எதிர்ப்பை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல இப்போ நீங்கள் திமுகவை பற்றி பொறுப்பு கேட்ட இடத்துலன்னா இந்த பதவி ஒழிப்பதற்கான ஒரு விவாதத்தை திமுக நீண்ட காலமாக வைத்திருக்குது. அறிஞர் அண்ணாவில் ஆரம்பித்து இது கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த கமிட்டி வரைக்குமே வந்து இந்த இந்த விவாதம் என்பது முழுமையாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் என்கின்ற பதவியே தேவையில்லைங்கிறது உருவாக்க ராஜமன்னார் கமிட்டி வரைக்கும் ராஜமன்னார் கமிட்டி பரிந்துரையில் கூட நம்ம அதை வந்து இது குறித்தான விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அப்படியான ஒரு பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய திமுக என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைக்கு எல்லா மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத பிற மாநிலங்கள் எல்லாம் கூட்டி இதே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொள்கையாக முன்னெடுக்க வேண்டிய தேவை பாரதிய ஜனதா கட்சி இது திமுகவிற்கு தேவைப்படுகிறது. திமுக அதை செய்யணும். ஏன்னால் வந்து இது இந்திய அளவிலான ஒரு விவாதமாக மாற்றப்பட வேண்டும். இந்திய அளவிலான இது ஏன்னா எல்லா இடத்துலையும் இதே நெருக்கடியை அவங்க உருவாக்கிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. அப்போ இந்த நெருக்கடியை குறித்து இந்திய அளவில் விவாதம் வந்து ஆளுநர் என்கின்ற பதவியை ஒழிக்கப்படணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தினா நல்லது. அதே போல் நீங்கள் வந்து இப்போ தெலுங்கானாவில் வந்து அவர் வந்து ஆளுநருக்கு எந்த விதமான ஒரு எனது முக்கியத்துவத்தை கொடுக்காத இடத்த நகர்த்திட்டாங்க. இப்போ ஆளுநர் எங்கே போனாலுமே அவருக்கு எந்த பாதுகாப்போ எந்த இதுவுமே அவங்க அரசு முறைப்படி வரவேற்பது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா கவர்னர்ஸ் கர்டசிக்காக ஒரு பொசிஷன் வச்சிருக்கீங்கன்னா அந்த கர்டசிக்கு கொடுக்கக்கூடிய நாகரிகத்திற்காக கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் மரியாதை கொடுக்கக்கூடியதுல எதுக்கு வச்சுக்கணும்? அவருக்கு மரியாதை கொடுக்க தெரியல அப்படின்னா 8 கோடி மக்களுக்கு 7 கோடி மக்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நபருக்கு நம்ம ஏன் திரும்ப மரியாதை தரணும்? திரும்ப ஏன் தரணும்? அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்? அவர் கொடுக்கப்பட்டிருக்க பாதுகாப்பை முதல்ல வளர்க்க சொல்லணும். திமுக இதே இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்குது. அவருக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளரை வந்து இறங்குவதற்கோ பேசுவதற்கோ அந்த இடத்து அந்த மாதிரியான ஒரு பணிகளை மேற்கொள்ளுவதற்கான அனுமதி தமிழ்நாடு அரசு திமுக அரசு தரக்கூடாது. இது குறித்தான கருத்தரங்குகள் பிரச்சாரங்கள் தமிழ்நாடு முழுவதும் போகணும். இது ஏன் ஆளுநர் பதவி என்பது வேண்டாம் என்பங்கின்ற பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் எடுக்கப்படணும். எடப்பாடியோடைய வாதம் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து ஆளுநர்கிட்ட தானே போய் முறையிட்டுருங்க, அப்போ மட்டும் உங்களுக்கு ஆளுநர் தேவைப்படுது, நீங்கள் சட்டை கழிச்சுட்டு அங்கே தானே போனீங்க, இப்போ மட்டும் ஏன் உங்களுக்கு ஆளுநர் தேவையில்லை அப்படின்னு கேட்குறேன். இப்போ திமுக தன்னுடைய எதிர்கட்சியாக இருக்கும்போது அது ஒரு பிரச்சனை என்னும் போது ஆளுநர்கிட்ட தான் போய் மனு கொடுக்குறாங்க, ஆளுநர்கிட்ட தான் இந்த ஆட்சி வந்து எந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்கு அப்படின்ற மனுவே அவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இங்கே தேவைப்படுது இல்லையா? நீங்கள் ஆளுநர் என்கின்ற பதவியை நோக்கி இந்த கேள்வி வைக்கிறாங்களா? ஆளுநர் என்ற தனிநபரை நோக்கி வைக்கிறாங்களா? ஆளுநர் பதவி தானே, பதவியை நோக்கி தான் கேள்வி வைக்கிறாங்க. ஏன்னா அதான் அரசியல் சாசனத்தில் வச்சிருக்கிறீங்க, முறையை வச்சிருக்கிறீங்க. அன்றைக்கு வந்து நீங்கள் ஆளுநரிடம் கொண்டு போய் நீங்கள் அவர் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதால் அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் முறையீடு வைப்பது என்பது தவறான, அது யார் எந்த கட்சி செய்தாலுமே கூட தவறான. ஏன்னா அந்த முறையை நீங்கள் வளர்த்து வளர்த்து என்ன ஆகுதுன்னா ஆளுநருங்கிறது 2 கொம்பு 4 வால் முளைச்சிருக்கு, அதனால் அதை அனுமதிக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்றைக்கு தேவைப்படக்கூடிய அவசர சட்டங்கள் தேவைப்படுகின்ற சட்டங்களை நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இருக்குது இல்லையா? இதற்கு எடப்பாடி என்ன பதில் சொல்கிறார்? நீங்கள் இதுக்கு சட்டசபையிலேருந்து நீங்கள் வெளிநடப்பு செய்கிறீங்க ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி, எங்களுடைய மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லை, நீட் தேர்வு எழுதக்கூடிய இந்த இவர்களுக்கான கல்விக்கான எந்த விதமான உத்தரவாதம் இல்லாத இடத்தை உருவாக்கியிருக்கக்கூடிய ஆளுநர்களுடைய இந்த நடவடிக்கையை பற்றி என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அது பேச வேண்டிய ஒரு இடத்துல தான் இப்போ என்னன்னா திமுகவை கேள்வி கேட்கணும் இடத்துல இருக்க வேண்டியவர் என்ன பண்ணுறாரு? அவர் நீ கேட்குறதில்ல, நீங்கள் ஆளுநரை எதிர்த்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்க வேண்டியது, நாங்கள் கேட்க வேண்டியது இல்லை, முதல்ல எடப்பாடி கேட்டிருக்கணும்.
இல்லையா? நீங்க போய் இடம் இவர் ஆளுநருக்கு போய் ஜாலரை அடிக்கிறீங்கன்னா ஆளுநருக்கு பாதுகாப்பு வேணும்னா அவர் டெல்லியில போய் கேட்கட்டும். இங்க இருக்க இயக்கங்கள் பேசணும்ல. இன்னைக்கு வந்து ஆளுநர் டெல்லியும் போயிருக்காரு, போட்டும் அவர் அங்கேயே இருந்துக்கிட்டோம், அவர் அங்கேயே இருந்துக்கிட்டோம். இங்கே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை என்பது கிட்டத்தட்ட அந்த ஃபாரஸ்ட் ஆக்டோட வயலேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஆவணங்கள் வெளிவந்திருக்கிறது. அந்த 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 மொத்த கட்டிடத்தையும் ஒன்று மியூசியமாக மாற்ற சொல்லுங்கள், இல்லைனா ஆஸ்பத்திரியாக மாற்ற சொல்லுங்கள். பண்ணிவிட்டு அந்த அவருக்கு வேணால் வேறு எங்கே பாதுகாப்பாக அவர் நினைக்கிறாரோ அந்தமானில் இருந்துக்கலாம், அல்லது லட்சத்தீவில் இருந்துக்கலாம், இல்லை டெல்லியில் எங்கே வேணால் இருந்துக்கலாம், இல்லை உத்தரப்பிரதேசில் இருந்துக்கலாம், ஏன்னா ராமர் ஆட்சி புரிஞ்ச இடம்ல அயோத்தியிலேயே அவர் உட்காந்துக்கிட்டுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த எங்கள் மக்களினுடைய உழைப்பை வரிப்பணத்தை எங்களுடைய என்ன சொல்ற வளங்களை எல்லாம் பயன்படுத்திட்டு எங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாத ஒரு நபர் எதுக்கு? அப்போ என்ன கேட்க விரும்புகிறோம்னா தமிழ்நாட்டில் ஒத்த குரல் இது எழும்ப வேண்டும். ஆனால் ஒற்றை குரல் எழும்புவதற்கு தடையாக இருப்பது யார் என்றால் இன்றைக்கு அதிமுகவின் தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி தான். நீங்கள் நினைக்கிறேன் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆளுநர் என்கின்ற பதவியை ஏற்றுக்கொள்கிறார்களா? ஆளுநரோடு இந்த செயல்பாடை ஏற்றுக்கொள்கிறார்களா? தமிழ்நாட்டு ரெண்டாக கூறு போடுறது யாருங்க? இன்னைக்கு உங்கள் கட்சி சண்டையை வந்து நீங்கள் வேற எங்கேயாவது இடத்துல வச்சுக்கோங்க, திமுக அதிமுக சண்டை வேற ஏதாவது வச்சுக்கோங்க. இன்றைக்கு ஆளுநருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு உணர்வை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் கொண்டு வரும் பொழுது அதரை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசக்கூடிய எடப்பாடி தான் தமிழினத்தின் எதிரியாக நான் பார்க்குறேன். ஒரு கருத்து உருவாக்கம் தேவைப்படுதில்லை இன்னைக்கு, இல்லையா? இது ஏன் எதிர்க்கணும்னு மக்கள்கிட்ட கேள்வி வருது இல்லை? அன்னைக்கு வந்து ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நான் கேட்போமா இல்லையா? ஸ்டெர்லைட்டில் போராடினவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? கொண்டு போய் ராணம் இது போலீஸ் இறங்கி 15 பேர் காகக்குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டாருல்ல அவர், பாதுகாப்பு பற்றி இவர் பேசுகிறாரா? இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அடித்தது, குடிசைகளுக்கு தீ வச்ச வேலையில் யார் இவங்க ஆட்சியில் தான் நடந்தது? அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கெல்லாம் சிறப்பாக நீங்கள் நடத்துனீங்களா? இது டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டங்கள் இருக்குங்களாம் ஒடுக்குனீங்களா? அப்போல்லாம் என்ன நடந்தது? அப்போ இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு கருத்து உருவாக்கம் உருவாக்குறது, உடைக்கிறது இருக்கு இல்லையா? இந்த உடைக்கிற வேலையை செய்கிற வேலையை, இந்த இரண்டக வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது துரோக வேலையை செய்கிறதா எடப்பாடியான? நேற்று நடந்த அந்த போராட்டத்தில் கூட எல்லா சிறு அமைப்புகளும் தான் கலந்துக்கிட்டாங்களேன்னு சொல்லுது. இதில் முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டிய திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகளோட பெருமளவில் கலந்துக்கல அப்படின்றது தான் அங்கேருந்து வர தகவலாக இருக்குது. ஏன் இவங்களுக்கு ஹூ ஸ்டாப்ஸ் தெம், அவங்கள யார் தடுக்கிற அப்போ கலந்துக்கூடாதுன்றது? இல்லைங்க, எல்லா அமைப்புகளும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து தான் கூட்டமைப்பு உருவாக்குனாங்க. விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், அங்கே இருக்கக்கூடிய பிற அமைப்புகள், இதை தவிர தேர்தலில் பங்கெடுக்காத திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம், தந்தை பெரிய திராவிட கழகம், இப்படின்னு ஆரம்பித்து மே 17 இயக்கம் உட்பட எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு கூட்டாக முடிவெடுக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்குள்ளே ஒரு அடையாளமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் என்றைக்குமே இருக்குது. பெருந்திரளாக ஆயிரக்கணக்கில் திரட்டிலாம் பொதுவாக அப்படியெல்லாம் பண்ணுறது இல்லை, ஒரு அடையாள எதிர்ப்பை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, அரசு முறை ஒரு விழாவாக இல்லை, ஒரு தனித்த நிகழ்வாக இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்ப்பாக கொண்டு போகாமல் அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. இப்போ வந்து அது ஒரு தனி நிகழ்வு நடக்கிற விஷயத்துக்கு ஏன் போகணுன்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. அப்போ இது அமைப்புகளுக்குள் பேசப்பட்டதான், இந்த சமயத்தில் வேண்டாம் வேறொரு சமயத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கலாங்கிறதெல்லாம் விவாதிக்கப்பட்டதான். இதில் வந்து என்னென்னா முரண்பட்ட கருத்தெல்லாம் யாருக்குமே இங்கே இல்லை. அடிப்படையில் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிற எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தது. அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் தான் ஒரு அடையாளமாக, இப்போ நீங்கள் சொன்னால் இப்போ நாங்களும் தான் இங்கே சென்னையிலும் கிளம்பி போயிருக்கணும். ஒரு அடையாளத்துக்கு இப்போ எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு நாகரிகம் அடைஞ்ச நபருக்கு என்ன சொல்லுவோம்? இது அமெரிக்காவில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அல்லது மேற்குள்ள நாடு என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படிலாம் எதிர்ப்பு வருதுன்னா அவங்க பதவி விலகியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் சுயமரியாதை விடுவாங்க, அவங்க சுத்தம் அவங்களுடைய மரியாதையை பற்றின அக்கறை இருக்கிறவங்க. நம்ம ஊரில் அதெல்லாம் கிடையாது, சரிங்களா? அப்போ ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறோம், அப்பா நீங்கள் பண்ணுற தப்பு. எங்களுக்கு வந்து என்னென்னா இது ஒரு சட்டம் நிறைவேறணும் அப்படிங்கிறது முதல் நோக்கம். இரண்டாவது, இந்த பதவி என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டும். மூன்றாவது, இந்த நபர் இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய நபருடைய அரசியல் சாசன விரோதத்தை அம்பலப்படுத்தும். இது மூன்று தான் நோக்கமாக இருக்க முடியும். நம்மளுடைய ஆளுநருக்கான அஜெண்டா என்ன இங்கே தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு அஜெண்டா வந்து தமிழ் இனத்தை வஞ்சிக்கிறது தான். தமிழ்நாட்டுக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துறது, இங்கே வந்து மதவெறியை தூண்டுவது, மதவெறியில் கைது செய்யப்பட்டவனெல்லாம் வந்து விடுதலை செய்கிறதுக்கான வேலைகளை அவங்க தான் செய்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ஒரு பிஜேபியோடைய ஒரு அவங்களுடைய ஆட்சியை உள்ளே கொண்டு வருவதற்கான எல்லா விதமான உதவிகளும் செய்வது தான் இவங்களுடைய வேலை. இதுதான் அவர் வடகிழக்கு மாகாணங்களில் செஞ்சு வடகிழக்கு மாகாணத்தில் கூடிய இயக்கங்கள் எல்லாம், மக்கள் இயக்கங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி வெளியேற்றினாங்க. அப்படியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு வெளியே வர்றவங்க பொது அரசியல் பொது வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கிடுவாங்க. வெகு மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய யாருமே வந்து ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இவர் ஒதுங்க மாட்டேங்கிறாரே, பதவி ஆசை அவ்வளோ தூரம் இருக்குது. அவர் வந்து உட்காந்து தமிழர்களுக்கு விரோதமான வேலைகளை தொடர்ச்சியாக செய்கிறாரு. இங்கே வந்து ஒரே
நாடு ஒரே கடவுளுங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத வேலை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் இங்கே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை கெடுக்கக்கூடிய வேலையை ஆளுநர் செய்கின்றார். அவருக்கு மனசுக்குள்ள நான் வந்து எல்லாருக்குமானவன், நான் வந்து இந்த ஒரு சாதிக்கோ இல்லை இந்த ஒரு மதத்திற்கோ இல்லை இந்த ஒரு நம்பிக்கைக்கோ மட்டுமே நான் சார்ந்தவன் அல்ல, ஏன்னா நான் அந்த மொத்த மாநிலத்துக்குமே முதன்மை குடிமகனாக இருக்கிறேன் அப்படின்னும் போது அவருக்கு அந்த கான்சியஸ் இருக்கும்ல. அப்படி இருக்க மாதிரி தெரியல இல்லைங்க, அப்படி வந்து இருக்கணும். ஒரு ஆளுநருக்கு எல்லா மக்களையும் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன், எல்லா மக்களுக்குமான பிரதிநிதியாக நான் இருக்கிறேன்றதை காமிக்கக்கூடிய ஒரு அரசியல் நாகரிகம், அடிப்படை நாகரிகம் இருக்கணும். தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு இருக்கிறத தாண்டி மக்களுக்கான வேலையை செய்யும்போது அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாகரிகம், அப்படி ஒரு நாகரிகம் இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே வந்து எல்லாருமே அவங்களுடைய மதம் அவங்களுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்து மட்டும்தான் பேசுறாங்களே, வெகு மக்கள் சார்ந்தெல்லாம் அவங்க பேசுறதில்ல. அதுதான் இங்கே ஆளுநருடைய பிரச்சனை பார்க்குறேன். இது எந்த அளவுக்கு சாத்தியம், ஆளுநர்ன்ற ஒரு பதவியை இந்தியா முழுக்க ஒழிப்பதுன்றது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதாவது என்ன, இது குறித்தன எதிர்ப்பு வலுக்கும் பொழுது, இந்திய அளவில் இதற்கான ஒரு கூட்டமைப்பு உருவாகும் பொழுது, கருத்து வலுவடையும் பொழுது, ஒன்று இந்த பதவிக்குரிய அதிகாரங்கள் குறைக்கப்படும், அல்லது இந்த பதவியில் இருக்கக்கூடிய திரும்ப பெறுவதற்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது உருவாக்கலாம். இப்போ தமிழ்நாடு சட்டசபை சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா ஆளுநர் என்பது மாற்றப்படணுங்கிற ஒரு இடம் வரணும். குறைஞ்சபட்சம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக சேர்ந்து முடிவு பண்ணாங்கன்னா அவர் ஆளுநரை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு நீங்கள் வேற ஒருத்தர் கொண்டு வரணுங்கிற வரலாம், அல்லது ஆளுநர் இவ்வளோ காலத்துக்குள்ளார ஒரு ஒரு பிரச்சனை குறித்து முடிவெடுக்கணுங்கிற கால கட்டாயங்கள் வைக்கணும். அப்படி எதுவுமே இல்லாமல் வந்து நீங்கள் என்ன இப்போ வேணால் நீங்கள் வேலையே பார்க்காம இருக்கலாம், நாங்கள் சாப்பாடு போட்டுட்ருப்பேன், உனக்கு போலீஸ்கார செக்யூரிட்டி போடுவேன், 10 காரை போடுவேன், இவ்வளோ பெரிய 160 ஏக்கரில் வீடு கொடுப்பேன் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர் தண்டச்சோர்னு சொல்லுவாங்க, அதான் சொல்லுவாங்க. எதுக்குங்க அது, அந்த பதவியில் இருக்கிறவர் குறைஞ்சபட்சம் பொறுப்பு உணர்ந்து அவர் வந்து ஒரு வேலையை செய்யணும். அவர் வேலையை அவர் செய்யலை அப்படின்னா அவர் எதுக்கு தண்டத்துக்கு காசு கொடுத்துட்டு சோத்தை போட்டுட்டு அவருக்கு, அதானே சொல்லுவாங்க நம்ம ஊரில் கண்டிப்பாக அதான் கேட்கணும். நேற்று போராடியவர்கள் மேலே மிக கடுமையான வழக்குகள் பதிவு செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை, அது அது அந்த அளவுக்கான வலுவான சட்டங்கள் அந்த பிரிவுகள் அவங்க மேலே போடுறது அவசியமா இல்லைங்க? அப்படி ஒரு சட்டங்கள் போட வேண்டும் என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அவருடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் டிஜிபியை பார்த்து கொடுத்ததாக இன்றைக்கு செய்தி வந்திருக்கு. 124 பிரிவெல்லாம் போடணும், தேச துரோக வழக்கெல்லாம் போடணும். நான் ஆளுநரே தேசமாவது, அவர் கருப்பு குடி கம்மியாக தேச விரோதமாமா? அப்போ சட்டசபைங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, குடியரசு தானே அது, அப்போ இதுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அவர் தானே தேச விரோதி? அவர் மேலே 124 பிரிவு போடணும், நீங்கள் முதல்ல 124 பிரிவோ அல்லது 124 பிரிவுகளோ தேச துரோக வழக்கு என்கின்ற முறையோ தவறு என்று இந்தியாவினுடைய சட்ட ஆணையங்கள்லேருந்து எல்லாருமே பேசிட்டாங்க. அந்த பிரிவை நீக்கணும்னா அது வெள்ளையர் காலத்தினுடைய பிளாக் லாஸ் அப்படின்னு, ஆமாம், கருப்பு சட்டங்கள் எல்லாம் நீக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சட்டத்தில் இவங்களெல்லாம் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு அவர் கொண்டு கொடுக்குறாருன்னா சரி, நான் என்ன கேட்குறேன்னா, அவருடைய அரசு வேலையை அவர் செய்யாததுக்கு அவர் மேலே என்ன வழக்கு பதிவு பண்ண போகிறீங்க? அவருக்கான வேலை இருக்கு இல்லைங்களா, அரசியல் சாசனத்துக்கு ஒரு அதிகாரி வேலை செய்யலைன்னா அவருக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லைங்களா? டிசிப்ளினரி ஆக்ஷன் கண்டிப்பாக, டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க முடியும் இல்லை, அப்படி ஏதாவது வழக்கு அவர் மேலே பதிவு பண்ண முடியுமா? அதுதான் செய்யும். அப்போ அவர் வேலையை அவர் செய்யலைங்கிற சொல்கிறது தான் கருப்பு குடி ஆர்ப்பாட்டம். அவர் மேலே தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு யாருக்கு, அவர் நம்ம முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, அவர் எப்படி யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது, அவர் மேலே யாருக்கு எந்த வெறுப்புமே கிடையாது. அவருடைய பாதுகாப்பின் மீது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை மீறணுங்கிறதோ அவருக்கு ஏதாவது குந்தகம் விளைவிக்கணும் யாருக்குமே எனக்கும் கிடையாது. அப்படி இப்படி தமிழ்நாட்டில் இப்படி வரலாறே கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கும்பொழுது என்ன சொல்ல வர்றோம், உனக்கு சட்டசபையிலேருந்து மசோதா நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க, அது கையெழுத்து போட்டு கொடு, அதுதான் உங்கள் வேலை, அதுக்கு தான் நாங்கள்லாம் அவ்வளோ காசு தர்றோம், இடம் தர்றோம், தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறோம், அதை செய்யுங்கன்னு கேட்குறோம். அதை நீங்கள் செய்யலைன்றப்ப கேள்வி கேட்க தானே செய்வாங்க. ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறவர் வேலை செய்யணும்னா மக்கள் கெரோவ் பண்ணுறாங்களா இல்லையா, கேள்வி கேட்குறாங்களா இல்லையா, அதுதானங்க நடந்திருக்குது. அதுலேருந்து தேச துரோகி வழக்கு, யார் தேச துரோகி? இப்போ உங்கள் வேலைமே ஆளுநர் தான் தேச துரோகி. அவருடைய அரசியல் சாசன வேலையை அவர் செய்யலை அப்படின்னா அவர் என்னவா இருக்கிறார் அவர்? இதை தவிர வேறு என்ன வேலை இருக்குது? போய் உட்காந்து ஒவ்வொரு மடமாக பார்த்து பேசுகிறத அவர் வந்திருக்காருன்னா அவர் ஒன்றும் இல்லை, அவர் அந்த வேலையை அவர் சிறப்பாக செய்யட்டும், ஆனால் இந்த பதவியிலிருந்து செய்ய வேண்டாம். இந்த பதவியை பயன்படுத்துறதுக்காக, இந்த பதவிக்குள்ள இருந்து இந்த வேலையை செய்கிறதுக்காக நம்ம வந்து வரி பணத்தை அவர் கொடுக்கலை. அப்போ என்ன கேட்குறோன்னா, நீங்கள் வந்து ஒரு மக்களுடைய பணத்தை தண்டம் பண்ணாதீங்க, வீணடிக்காதீங்க, வரிப்பணத்தை வீணடிக்காதீங்க. அப்படி வரிப்பணத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு நபரின் மீது நபரை எதிர்த்து கேள்வி கேட்பது ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை, அது ஜனநாயக கடமை தான் செஞ்சுருக்கிறோம். இது வந்து இதுபோல் தொடர்ச்சியாக கருப்புக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்க தான் போகுது.
நடக்கதான் போகுது. இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தனை அவர் என்னன்னா நாங்கள் கேட்ட கோரிக்கையை அரசு நிறைவேற்றியிருக்கு, அதை அவர் வந்து போடலை, அவர் நிறைவேற்ற தராமல் இருக்கிறாரு. அப்படி சொல்லணும்னா அவர் வந்து இத்தனை பேருனுடைய உரிமைகளை மீறி இருக்கிறாருன்னா அவர் தான் குற்றவாளி. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.